வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 3 வரைக்கும் இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட் 3 அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க வரைக்கும் கல்லூரிகளுக்கு இப்போது போய்கிட்டிருக்காங்க. இந்த 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு. எல்லா கல்லூரிகளிலும் இல்லை, சில கல்லூரிகளில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 7.5 அப்படிங்கிறது வந்து அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான இடஒதுக்கீடு. 7.5% இடஒதுக்கீடு வந்து 6 முதல் 12 வரை தொடர்ந்து அரசு பள்ளிகளிலேயே படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படுது. இந்த இடஒதுக்கீட்டில் இடங்கள் ஒதுக்குவதில் மட்டும் முன்னுரிமை வழங்கப்படுவதில்ல. 7.5% இடங்களை தனியாக ஒதுக்கி அதை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு அலாட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு விடுதி கட்டணமோ பேருந்து கட்டணமோ கல்வி கட்டணமோ டியூஷன் ஃபீஸோ அல்லது எக்ஸாம் ஃபீஸோ எதுவுமே வாங்கக்கூடாது. அவங்களுக்கான ஃபீஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. இந்த மாணவர்கள் வந்து 1 ரூபாய் கூட கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துடைய அறிவிப்பு. பெரும்பாலான கல்லூரிகள் இதை பின்பற்றினாலும் கூட சில கல்லூரிகளில் வந்து இதில் மாற்றுக்கருத்து இருக்குது. சில கல்லூரிகளுக்கு சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 7.5% ரிசர்வேஷனில் நம்ம சீட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மனநிலையில் சீட் எடுக்கிறாங்க. ஆனால் கல்லூரிக்கு போகும்போது அட்மிஷன் ஃபீஸ் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஃபீஸ் பத்தாது, அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு அடிஷ்னலாக ஃபீஸ் கட்டணும், மெஸ் ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸில் அதிகமாக கட்டணும் அப்படிங்கிறது மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கப்படுது. இதை கட்ட முடியாத மாணவர்கள் வந்து இப்போ பெரும் தவிப்பில் இருக்கிறாங்க. ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற மனநிலையில் தான் இந்த மாதிரியான கல்லூரிகளை எடுத்திருக்காங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அருகில் உள்ள நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைச்சிருக்குது, அதில் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். டிஎன்இஏவில் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. டிஎன்இஏவோட வெப்சைட்டில் ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஃபோன் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை சொன்னீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் பதிவு பண்ணிக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரல இது வரைக்கும். ஸோ இதற்கு பிறகு அவங்களுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படலை, மாணவர்களுக்கான நியாயம் கிடைக்கல அப்படின்னா தமிழக அரசு தான் இது சம்மந்தமாக தெளிவான ஒரு சர்க்குலர் வந்து அனுப்பணும். இப்போது மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டப்போ தெளிவான சர்க்குலர் வந்து தமிழக அரசு உயர்கல்வித்துறை வெளியிட்டிருந்தாங்க. அதே போலவே என்ஜினியரிங் படிப்புகளுக்கும் ஒரு தெளிவான சர்க்குலர் அனுப்புனாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வசூலிக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு என்ன விதமான பிரச்சனையை இந்த டிஎன்ஏ மூலியமாக தரப்போகிறாங்க, டோட் தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான். இந்த 7.5% வரக்கூடிய மாணவர்கள் துணிஞ்சு என்ஜினியரிங் கோர்சஸ் வந்து 7.5 படிக்க முடியும். இல்லாட்டி திட்டம் அமல்படுத்தப்பட்டும் இடம் கிடைத்தும் அந்த மாணவர்கள் சேர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். மறக்காமல் இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகட்டும், கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படட்டும். பை ஃப்ரெண்ட்ஸ்.